இந்த ஐந்து வருடம் வந்து இந்திய நுணி ஒரு சவாலான காரியமாக நான் பார்க்குறேன் சர்வதேச நாடுகள்லாம் சேர்ந்து பணிபுரிவதற்கான வாய்ப்பை இந்தியா உருவாக்கி உருவாக்கியிருக்குன்னு சொல்ல முடியும் இந்திய மண்ணிலிருந்து இந்தியர்கள் விண்வெளிக்கு போய் ககன்யான் மூலமாக போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அடுத்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளில் இஸ்ரோவின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என நீங்கள் நம்புகிறீர்கள் இது இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவின் வெளித்துறையில இந்திய விண்வெளி ஆய்வகம் மட்டும்தான் அதனுடைய பணிகளை புரிஞ்சது அது எல்லா வகையான செயற்கைக்கோள்களும் நாம் அனுப்பிச்சிருக்கோம் மனிதன் மட்டும் அனுப்புகிறது இருக்குது அது அடுத்து நடந்துச்சுன்னா எல்லா தளத்தையும் நாம் தொட்டுட்டோம் ஆனால் இது வரைக்கும் இந்திய விண்வெளி ஆய்வகம் மட்டும்தான் இந்த பணியை இருந்தாங்க இப்போ சமீபத்தில் கொடுத்த அரசினுடைய கொள்கை முடிவு பிரகாரம் தனியார் துறையும் வருது இப்போ தனியார் துறை வரும்பொழுது இப்போ தனியார் துறைக்கு இந்திய விண்வெளி ஆய்வகம் தன்னுடைய தொழில்நுட்பத்தை கொடுக்கணும் அவங்க அதன் மூலியமாக அவங்க வந்து செயற்கைக்கோள் அனுப்புகிறதோ ஏவுகணை அனுப்புகிறது புதுசாக இந்த இந்த இதெல்லாம் பார்க்கணும் ஸோ தன்னுடைய ஆராய்ச்சி பணிகளுக்கு தாண்டி தனியார் துறைக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பயிற்சி கொடுத்து அவர்களை தயார்படுத்த வேண்டிய வேலையும் இருக்குது இந்த ஐந்து வருடங்கள் அந்த வகையில் ஒரு முக்கியமான வருடமாக பார்க்குறேன் அதற்கு மேல் முழுக்க முழுக்க இந்திய விண்வெளி ஆயோகம் புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களுக்கும் புதிய விண் விண்வெளி பயணங்களுக்குமான பணியை ஆராய்ச்சி பணிகளாக போகும் தனியார் துறை வந்து அதனுடைய பணிகள் எடுத்துகிட்டு தேவையான தொழில்நுட்பம் தொலை உணர்வு தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படி இந்த இருப்பாங்க முதல் இந்த ஐந்து வருடம் வந்து இந்திய வினியாறு கழகத்திற்கு ஒரு சவாலான காரியமாக நான் பார்க்குறேன் நாசா இஸ்ரோ போன்ற சர்வதேச அமைப்புகளின் கூட்டு முயற்சி எப்படி விண்வெளி ஆராய்ச்சியை செழுமைப்படுத்தும் என பார்க்கிறீர்கள் சந்திரயான் ஒன்றுலையே நாங்கள் காமிச்சிருக்கோம் முதல் முதலாக நாம் ஆரம்பித்தது ச சவுண்டிங் ராக்கெட் விக்ரம் சார் கலாம் அவங்க காலத்து ஆரம்பித்தது அவங்க அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு சின்ன ஒரு ராக்கெட் வச்சு தான் ஆரம்பித்தோம் படிப்படியாக படிப்படியாக வந்து இப்போ வந்து அவர்களுக்கு அவங்களுக்கு நாமளும் ஒரே இதாக சந்திரயான் ஒன்றில் பணிபுரிஞ்சோம் அதை தாண்டி இப்போது என்ஐஸ்ஆர் அப்படிங்கிற உணர்வு கலன் இருக்குது அதுக்கு வந்து மிகப்பெரிய கல பணி அதுவும் க குடி சீக்கிரம் அதனுடைய பணியும் முடிஞ்சு க கட்டத்தில் இருக்குது அது சிறப்பாக போயிட்டுருக்கு அந்த வகையில் இந்தியா அமெரிக்காவுடனும் சரி ரஷ்யாவுடனும் சரி மற்ற நாடுகளுடனும் எல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குது புரிஞ்சுணர்வுடன் பல பல திட்டங்களை பண்ணியிருக்கோம் இன்னும் இன்னும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நினைக்கிறேன் நிலவு ஆராய்ச்சியில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பை இஸ்ரோ எவ்வாறு பெறுகிறது முதலியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எழுபது எண்பதுகளிலும் நிலவுக்கு போவதற்காக அமெரிக்கா ரஷ்யா போட்டி போட்டிருந்தாங்க அப்புறம் நிலவு ஒன்று நிலவில் எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டு எடுத்துட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டில் அனுப்பின சந்திரயான் குன் மற்ற நாடுகளுடன் சேர்ந்து அந்த நம்ம நட்புணர்வுன்னு சேர்ந்த அந்த சந்தரியான் ஒன்று தான் நிலவில் நீர் கண்டுபிடிக்க முடிஞ்சது அதற்கு பிரகாரம் இப்போ வந்து நிலவை வந்து எல்லா நாடுகளும் முக்கியமாக அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்தியா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து ஜப்பான் போன்ற நாடுகள் மிக 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 உண்ணியமாக போகிறாங்க நிறைய நிறைய திட்டங்கள் போயிட்ருக்கு இது எல்லாம் சேர்ந்து கடைசியில் எல்லோரும் சேர்ந்து எப்படி விண்வெளி அறிவு மையம் சர்வதேச விஞயிற ஆழ்வு மையம் இருக்கோ அதே மாதிரி நிலவில் ஒரு மையம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய திட்டமாக நிலவில் சர்வதேச நாடுகளெலாம் சேர்ந்து பணிபுரிவதற்கான வாய்ப்பை இந்தியா உருவாக்கி இருக்குன்னு சொல்ல முடியும் அதில் இந்தியாவும் நல்ல பொறுப்புகள் இருக்க முடியும் எதிர்காலத்தில் ககன்யான் திட்டத்திற்கு இஸ்ரோ எப்படி தயாராகி வருகிறது ககன்யான் படிப்படியாக படிப்படியாக அதனுடைய மனிதன பத்திரமாக விண்வெளிக்கு அனுப்பி கொண்டு வருவதற்கான திட்டங்களுடைய பல பாகங்கள் பரிசோதிக்கப்பட்டிருக்கு இப்போ எல்லாம் சேர்த்து வச்சு மனிதன் இல்லாமல் அதாவது வந்து மனிதன் இல்லைனாலும் கூட நல்ல சு சுற்றுவட்டப் பாதைக்கு பூமியை சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பிச்சிட்டு பத்திரமாக திரும்பி வருவதற்கான வாய்ப்பை நோக்கி பரிசோதனை கட்டங்களில் போய்ட்டுருக்கு இதில் வந்து மனிதன் இருந்தான்னா அது உள்ளிருக்கக்கூடிய அந்த எண்ணூர் வான்பட்டுருக்கு இல்லையா அது மாதிரி சு சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி அது அது மாதிரி இருக்கிறோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்குது அது சரியாக இயங்குதா அப்படிங்கிறத முழு இங்கிருந்து அனுப்புகிறதுலேருந்து பூமியை சுற்றி வரும் பாதை திரும்ப வருவது இது எல்லா வரைக்கும் சரியாக இருக்குதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு இல்லாத கலன்கள் இரண்டு மூன்று அனுப்பப்பட்டு எல்லாம் சரியாக இயங்குதா எல்லா பயணங்களும் சரியாக வந்திருக்குதா அப்படிங்கிறத ஒரு பார்க்க வேண்டிய தர நிர்ணய பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதன் நோக்கிய பயணங்கள் இந்த வருட இறுதியில் ஒன்று ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் இந்த வருடம் அடுத்த வருடம் அடுத்த ரெண்டு மூன்று வருடங்கள் ஆள் இல்லாத களங்கள் போய்த்து வரும்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதற்கு பிறகு இந்திய மண்ணிலிருந்து இந்தியர்கள் விண்வெளிக்கு போய் கன்யான் மூலமாக போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு தற்போது சுனிதா வில்லியம்ஸ் நீண்ட நாட்கள் விண்வெளியில் தங்கியிருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இவ்வாறு நீண்ட நாட்கள் விண்வெளியில் இருக்கும் போது விண்வெளி வீரர்கள் எதிர்கொள்ளும் உடல் மற்றும் மன சவால்கள் என்னென்ன இது மாதிரியான காரணங்கள் வந்து அதாவது இது மட்டும் இல்லை மலையேற்றத்துக்கே பண்ணணும் எவரெஸ்ட் வரத்துக்கு ஏறானா கூட அதுக்கும் கூட நிறைய பயிற்சி எடுக்கிறாங்க அது பயிற்சி அப்படிங்கிறது உடல் உடலையும் தாண்டி உள்ளத்திற்கும் தேவையான பயிற்சி எனக்கு போகும் பொழுது எதிர்பாராமல் நடந்துச்சுன்னா அதை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி ம போ மனத்திற்கும் உடலுக்கும் தேவையான பயிற்சியாக இருக்கும் அதுக்கான பயிற்சிகளை பெற்றவர்கள் தான் விண்வெளிக்கு போக முடியும் முதல்ல அவங்கள அப்படி இரு இருக்கிறாங்களான்னு தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்புறம் அவங்க ப பல பல வகைகளில் அவர்கள் பயிற்சி கொடுக்கப்பட்டு தான் அனுப்புகிறாங்க அது முக்கியமாக சுனிதா வில்லியம்ஸ் ரெண்டு முறைக்கு முறை போயிருக்காங்க பல நாட்கள் தங்கியிருக்காங்க அதனால தான் இந்த கலன் இந்த கலன் வந்து பல முறை போ மற்ற கலன்கள் போயிருந்தாலும் இந்த ஸ்டார் லேன்கிறது முதன்முறையாக சர்வதேச நுழை மையத்துக்கு போகுது அதில் இவங்களை அனுப்புனது காரணமே இது 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 இவங்க இந்த பணிகளை சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக பயிற்சி பெற்றவர்கள் அப்படிங்கிறக்காகத்தான் அப்புறம் இது வரைக்கும் இப்போ போயிடுச்சு பார்த்தரமா ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வு மையம் கூட பல ஆண்டுகளுக்கு பல விண்வெளி வீரர்களை எடுத்து வச்சுருக்கக்கூடிய வசதிகள் இருக்கக்கூடியதாக தான் இருக்குது அந்த வகையில் அவர்கள் பத்து நாளில் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் கூட திரும்ப ஸ்டாரில் சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க முடியலன்னாலும் கூட மாற்று வழிகளும் இருக்குது அந்த மாற்று வழிகள் வந்து பத்திரமாக அவங்க கொண்டு வர வரைக்கும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற முடிவு வர வரைக்கும் அவர்கள் பத்திரமாக சர்வதேச வெளிவயத்தில் மற்ற வீரர்களுடன் சேர்ந்து இருப்பதற்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவங்க சீசண்ட் அஸ்ரோ நாட்டு தான் அந்த இடமும் அவ்வளோ ஒன்றும் பெரிய மோசமான இடம் இல்லை பல வருஷங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் ஐநூறு வருஷம் ஐநூறு நாட்கள் ஆயிரம் நாட்கள் இருந்தவங்களாம் கூட இருக்கிறாங்க அதனால எந்த பிரச்சனை எதுவும் தச்சமைத்துக்கு இருக்கிற மாதிரி நான் நினைக்கல புவி வட்டத்தை கடந்த விண்வெளி ஆராய்ச்சிகளான ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி முகமையின் வியாழன் ஆராய்ச்சி போன்றவற்றில் இருக்கும் சவால்கள் என்ன விண்வெளி பயன்பனாலே கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணணுன்றிருக்கும் அதுவும் வெளிக்கிரகங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து மிக அதிகமான பண செலவு செய்யக்கூடிய ஒரு ஒரு திட்டங்களாக தான் இருக்கும் அந் அது அப்படி வரும் பொழுது சர்வதேச ஒப்பந்தங்கள் இருந்துச்சுன்னா அந்த நாடுகள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு பங்கு செய்கிறாங்க அதனால் எந்த நாட்டுக்கும் அதிகமான பணம் செலவு இல்லை ஒரு வகை ரெண்டாவது வகையில் எல்லாருனுடைய மூளையும் அந்த இடத்துல பதிவாகுது எல்லோரும் கூட்டாக செய்யும் பொழுது இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமாக சந்திரயானோடல நம்ம ிருக்கோம் அதுக்கு முன்னால் தொண்ணூற்றி ஐம்பது முறை நிலவுக்காக முயற்சி எடுத்து கண்டுபிடிக்க முடியாத நீரை நிலவில் கண்டுபிடித்த முக்கியமான காரணம் இந்தியா தலைமை பொறுப்பேற்றை தாண்டி மற்ற நாடுகளும் இந்தியாவுடன் ஒத்துழைச்சி வந்தாங்க அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க ஆக புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் புதிய முயற்சிகளுக்கும் ஒரு பக்கம் ஒரே நாட்டுக்கு மட்டும் ப பண விரையும் அப்படிங்கிறத தாண்டி எல்லா நாடுகளும் சேரும் பொழுது ஒவ்வொரு நாட்டுக்கும் சிக்கனமாக இருக்கும் அப்புறம் கூ கூட்டு முயற்சி செய்யும் பொழுது சிறப்பான கண்டுபிடிப்புகளுக்கும் வசதி இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்கோம் அதை நோக்கித்தான் பயணங்கள் போயிட்டுருக்கு அந்த வகையில் ஜூஸ் பதினைந்து நாடுகள் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த சிறப்பான திட்டமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இதுவரை கண்டுபிடிச்சதை விட இனிமேல் கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிறது முக்கியமாக பூமியை தாண்டி இன்னொரு இடத்துல மனிதன் இருக்க முடியுமா அல்லது பூமியை தாண்டி மற்றொரு இடத்துல மனிதனுக்கு தேவையான ஏதாவது பொருள் இருக்குதான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதை விண்வெளித்துறை செய்ய முடியும் அது தனித்தனி நாடுகளாக செய்ததோட எல்லா நாடுகளும் கூட்டாக சேர்ந்து செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் ஜூஸ் திட்டம் மற்றும் வியாழனின் நிலவுகளை ஆய்வு செய்யும் திட்டம் இஸ்ரோவின் விருப்பங்களுடன் எப்படி ஒத்துப்போகிறது இல்லை நான் வந்து ஒரு இந்திய விண்வெளி கழகத்து இருக்கும்போது கிட்டத்தட்ட இது மாதிரி திட்டத்தை இங்கே எங்கள் சகவிஞ்ஞானம் கொண்டு பேசியிருக்கிறோம் ஏன்னா சிக்கனமாக நான் போகிறோம் பொழுது ஒரே விண்கலத்தில் சூரிய மண்டலத்தையும் முழுது ஆய முடியுமா முழு முழு சூரிய மண்டலத்தையும் கூட ஒரு கிரகத்துக்கு போகிறோம் அதனுடைய பண்ணிவிட்டு அதனுடைய ஈர்ப்பு வசதி வச்சு இன்னொரு கிரகத்துக்கு போகணும் போகணும் அப்படிங்கிறத நான் பேசியிருக்கிறோம் இப்போ அது மாதிரியான திட்டம் ஜிப்பிட்டருக்காக அவங்க கொண்டு வந்து மிக மிக சிறப்பாக இருக்கிறதா பார்க்குறேன் ஆனால் இதில் பல உதயம் தாண்டி பல நாடுகள் ஒத்துழைத்து செஞ்சிருக்காங்க இந்த இந்த மாதிரி தான் சிறப்பாக வரும் இந்த மாதிரி தான் என்ன மனித குலத்திற்கு எல்லா நாடுகளும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அது அது பக்கத்தில் இருக்கிற நிலவாக இருக்கலாம் அல்லது தூரத்தில் இருக்கிற நம்ம ஜிப்பிட்டர்களுடைய நிலவுகளாக இருக்கலாம் எங்கே போனாலும் அங்கே ஒரு மனிதனுடைய மனிதனுக்கு தேவையான மனித உலத்திற்கு தேவையான ஒரு நல்லதை செய்வதற்கு அறிவியலாளர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அதனால் இது மாதிரியான கண்டுபிடிப்புகளை தாண்டி நம்ம வந்து போட்டி பெறாமல் இல்லாமல் வெளி உலகில் பணிபுரிய முடியும் அப்படின்னு காண்பிப்பது இன்றைய உலகத்தில் போர் சூழ்ந்த இந்த உலகத்தில் ஒரு முக்கிய முக்கியமான தருணமாக பார்க்குறேன் ஒரு பக்கம் அறிவியல் அறிவியல் தொழில்நுட்பம் இன்னொரு பக்கம் மனித உலகத்திற்கே ஒரு நல்ல செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன்